டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹால் டிக்கெட் அதாவது எக்ஸாமுக்குரிய அட்மிட் கார்டு வெளிவந்துருச்சு. எனக்கு தெரியும் உங்கள எத்தனை பேர் வந்து அதை வந்து ரொம்ப கனவோடு எதிர்பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறது. என்னதான் ஒரு பக்கம் டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் ஃபோர் விஏஓ குரூப் டூ இப்படியான தேர்வுகள் இருந்தாலும் எங்களுக்கு அந்த வந்து ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு அந்த சேரை தேய்ச்சிக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் பிடிக்காது சார். எங்களுக்கு வந்து அந்த காக்கி சட்டை போட்டு கம்பீரமாக வேலை செய்யணும், காக்கி தான் எங்களுடைய கனவு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறீங்க. உதாரணத்துக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி தேர்வுலையே பாஸ் ஆகிடுவாங்க, நல்ல ஃபஸ்ட்டு டிஸ்டிங்ஷனில் வந்துடுவாங்க, நல்ல ஆல் இண்டியா ரேங்க்ல எல்லாம் வந்துட்டா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஐஏஎஸ் தேர்வு பண்ணாமல் ஐபிஎஸ் தேர்வு பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த காக்கி சட்டை மீதான கனவு தான். அதே மாதிரியான கனவு உங்களில் நம்மளுடைய தமிழக இளைஞர்களுக்கும் இந்த டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த தேர்வுகள் எழுதக்கூடிய நிலையில் இருக்கும் உங்களுக்கும் அந்த கிளர்க் வேலை வேணாம், அந்த அசிஸ்டன்ட் வேலை வேண்டாம், எங்களுக்கு தேவை வந்து அந்த காக்கி சட்டை வேலை தான் அப்படின்னு சொல்லி எஸ்ஐ ஆகணும் இல்லைன்னா போலீஸ் ஆகணும் இப்படியான கனவுகளை சுமந்து நிற்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். ஸோ அந்த மாதிரி அதை தங்களுடைய கனவாக நினைத்து அந்த கனவை சுமந்து அதற்காக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேரும் இந்த தேர்வில் தேர்ச்சி அடையணும் அப்படிங்கிறத உண்மையிலேயே ரொம்ப மனசார சொல்லிக்கிறேங்க. கடவுளை அதற்காக நான் வேண்டிக்கிறேன், எல்லாம் உள்ள இறைவனை அதுக்காக வேண்டிக்கிறேன். உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு நல்ல நாள், திருக்கார்த்திகை நாள், ரொம்ப ஒளிமயமான நாள். உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த ஒளிமயம் வந்து சேரணும்னு உங்கள் சார்பா உண்மையிலேயே அந்த இறைவனை நான் வேண்டிக்கிறேங்க. இன்னும் ஒரு 13 நாள் இருக்கு. இந்த நோட்டிபிகேஷன் வந்தப்பே நான் என்ன நினைச்சேன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு நிறைய பயன்படுறது மாதிரி நிறைய வீடியோக்கள் போடணும் அப்படின்னு நினைச்சேன். என்னால் கொஞ்சம் வீடியோக்கள் தான் போட முடிஞ்சது. இன்னும் இந்த 13 நாளில் எவ்வளோ வீடியோ போட முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல, கொஞ்சமாக தான் முடியும் அது எனக்கே தெரியுது. ஆனால் நீங்கள் இந்த 13 நாளை முழுமையாக பயன்படுத்துங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். இதுவரைக்கும் நான் பெருசாக படிக்கல சார் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 13 நாள் பயிற்சியிலையுமே இந்த தேர்வை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. இந்த 13 நாள் உழைப்பில் எப்படி வெற்றி அடைய முடியும் அப்படின்னு கேட்டால் வேறு ஒன்றும் இல்லைங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்குது பாருங்களா, புக் பேக் கொஸ்டின்ஸை முதல்ல பாருங்கள். அதே போல் அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை அடுத்து பாருங்கள். இந்த ரெண்டு விஷயத்தை முடிங்க. மூன்றாவது, பழைய கொஸ்டின் பேப்பர், ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு 5 அல்லது 10 கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதை முடிங்க. இந்த 3 வேலையையும் நீங்கள் தெளிவாக முடிச்சிங்க அப்படின்னு சொல்லியாச்சுனாக்க அந்த தெளிவை வச்சுக்கிட்டே நிச்சயமாக இந்த தேர்வில் பாஸ் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த தேர்வு வந்து ஒரு எளிமையான தேர்வுங்க. ரொம்ப டிஎன்பிசி தேர்வு அளவுக்குலாம் ரொம்ப கடினமாக போகிறதுல ரொம்ப எளிமையான தேர்வு. இந்த தேர்வோட அளவு நமக்கு தெரியும், இவ்வளவு தான் கேட்பாங்க, இவ்வளவு தான் கேட்கப்படுது அப்படின்னு நமக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த தேர்வு எனக்கு மிக நன்றாக தெரியும். இந்த தேர்வில் நான் ஒரு இன்விஜிலேட்டராகவே ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த தேர்வினுடைய அளவு தெரியும். டிஎன்பிசி தேர்வு அளவுக்கு அவ்வளோ கெடுபடியாலாம் இது நடக்கிறதுல சுமாரான ஒரு கெடுபடியோட தான் நடக்குது. முயற்சி பண்ணால் ரொம்ப சுலபமாக பாஸ் ஆகிவிடக்கூடிய ஒரு தேர்வு தான் இது அப்படிங்கிறத யாரும் மாற்றி சொல்ல முடியாது. ஸோ இன்னும் இந்த 13 நாள் உழைப்பை நீங்கள் கடுமையாக செலுத்தினால் நிச்சயமாக இந்த தேர்வில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். ஹால் டிக்கெட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப மகிழ்ச்சியான மனதில் இன்றைக்கி நல்ல ஒரு நாள், இன்றைக்கே கூட அது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கான லிங்கை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை பயன்படுத்தியே கூட போய் உங்களோட வந்து லாகின் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து இன்றைக்கே வச்சுக்கோங்க. ரொம்ப மகிழ்ச்சியோட, ரொம்ப மகிழ்ச்சியான மனநிலையோடு இந்த வேலையை செய்யுங்க. நிச்சயமாக இந்த தேர்வில் நம்ம வெற்றி அடைவோம் அப்படிங்கிறத மட்டும் மனசில் ஒரு நம்பிக்கையாக தாங்கி நில்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். நாளைக்கு இன்னும் ஒரு அருமையான செய்தியோடு வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.